அப்படியாக தமிழ் இனத்துக்கே பெருமை சேர்த்து வருகின்ற தேசிய நல்லாசிரியர் மதிப்புக்குரிய சிறப்பா ஆசிரியர்களை மேடை கலைக்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நிகழ்ச்சியை நடத்துகின்ற டாக்டர் ரவீந்திரா அவர்களே, சிறப்பு விருந்தினராக இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற பெருந்தலைவர் காமராஜை தான் நான் விருதுநகரில் பார்த்தேன். அதன் பின்பு பார்க்கின்ற விருதுநகர் காமராஜ் ஐயா பாண்டியராஜன் அவர்கள்தான். நான் ஒரு நல்ல அமைச்சர் கிடைக்காதா, தமிழ்நாட்டுக்கு கிடைக்காதா என்று ஏங்கி தவித்த போது, தமிழுக்காக ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார் என்றால் அது ஐயா பாண்டியராஜன் அவர்கள்தான். தமிழ் உலக மாநாடு நடக்கிறது. உலகத்தில் தமிழை இருக்க வேண்டும் என்பதற்காக உலக தமிழர்களெல்லாம் ஒன்று கூடி ஆய்வு நடத்துகின்ற ஒரு இருக்கையை அமெரிக்கா கண்டத்தில் நமக்கு உருவாக்கி தந்தவர் ஐயா பாண்டியராஜன் அவர்கள். குமரியில் தமிழ் தோன்றியது, அதெல்லாம் நிறைய பெருமையாக பேசலாம், சிறப்பாக தான் இருக்குது. தற்பொழுது பள்ளிக்கூடங்களில் தாய்மொழி கல்வியாகிய தமிழ்மொழி கல்வி பாடமொழி பயிற்று மொழி இல்லை. இதனாலே இங்கே கூட்டம் அதிகமாக இல்லை. ரெண்டாவது, நான் இதை சொல்லுகிறேன் என்று வருத்தப்படாதீர்கள், இந்நிகழ்ச்சியில் நேற்று இன்று நாளை நடக்கின்ற நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து எத்தனை தமிழாசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள்? உங்கள் சிந்தனைக்கு, உங்கள் சிந்தனைக்கு. தற்பொழுது பள்ளிக்கூடங்களில் தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களில் தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்கின்ற தமிழ் பாடத்தில் தமிழ் வித்துவான்கள் கிடையாது, வித்துவான்கள் கிடையாது. இதே ஊரில் பிறந்த கவிமணி தேசியவனாயன் பிள்ளை, இதே ஊரில் பிறந்த செய்யதம்பி பாவலன், இதே ஊரில் பிறந்த டாக்டர் அகஸ்தலிங்கம் முதல் தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், இப்படிப்பட்டவர்களெல்லாம் பள்ளிக்கூடங்களில் வித்துவான்கள் என்று சொல்லக்கூடிய, வித்துவான்கள் என்று சொல்லக்கூடிய தருமபுர ஆதீனம், திருவாடுதுறை ஆதீனம், கரந்தை தமிழ்ச்சங்கம், கதிரேசன் செட்டியார் தமிழ்ச்சங்கம், பேரூர் சாந்தலிங்க அடிகளார் தமிழ்க் கல்லூரி, செந்தமிழ் கல்லூரி பாண்டித்துறை தேவர் அமைத்த செந்தமிழ் கல்லூரிகளில் இருந்து தங்கி இலக்கியம் இலக்கணம் நிகழ்ந்து சூத்திரம் வெண்பா எழுதுவது எப்படி என்று படித்த வித்துவான்கள் தமிழில் பாட சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த தமிழ் பாடம் தமிழகத்தில் இப்பொழுது இல்லை. பெற்றோர்களும் தமிழ் படிக்க விரும்பவில்லை. அதனாலே ஆய்வில் ரவீந்திராவுக்கு பின்னோ அல்லது லட்சுமிகாந்தன் பாரதிக்கு பின்னாடியோ யார் வருவார்கள் என்பது கேள்விக்குறி. ஆகவே தயவு செய்து ஐயா எடுத்துக் கொள்ளுகின்ற தமிழ் நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். தமிழ்நாட்டில் பாடமொழி பயிற்று மொழி 1வது வகுப்பிலிருந்து 5வது வகுப்பு 8 SLC வரைக்கும் இருந்தது என்பது வேற. இப்பொழுது தமிழ் அறிஞர்களெல்லாம் சேர்ந்து, சான்றோர்களெல்லாம் சேர்ந்து, சுபமாணிக்கம், தமிழ் அண்ணல், சிற்பி பாலசுப்ரமணியம், சிலம்பொலி செல்லப்பன், இப்படி பல தமிழறிஞர்கள்லாம் 100 பேர் சேர்ந்து சென்னையில் ஒரு உண்ணாவிரதம் இருந்தார்கள். பட்டினி போராட்டம் நடத்தினார்கள். அப்பொழுது கலைஞர் ஆட்சி, முதலமைச்சர் ஆட்சி இருந்தது. அப்பொழுது அந்த கோரிக்கையை வைத்தார்கள். அவர் உடனே என்ன செய்தார், தமிழ் குடிமகனை அனுப்பி அந்த உண்ணாவிரதத்தை, அந்த பட்டினி போராட்டத்தை நிறுத்தி விடுங்கள், நான் அவர்களுக்கு உத்தரவு போடுகிறேன் என்று ஒரு உத்தரவு போட்டு விட்டார். அரசாணை போட்டார், தமிழில் பாடம் நடத்தலாம், பயிற்று மொழி பாடம் நடத்தலாம் என்று சொன்னார். இது இந்த சுயநிதி கல்வி வணிக நிறுவனங்கள் இருக்கு பாருங்க, இவங்க வழக்கு போட்டுட்டாங்க. வழக்கு போட்டதுனால அந்த நிலை போயிட்டு கர்நாடகத்தில் அந்த நாட்டில் பள்ளிக்கூடங்களில் அனைத்து பள்ளிக்கூடங்களில் அந்த மொழிதான், தெலுங்கில் அந்த மொழிதான், தெலுங்கானாவில் அந்த மொழிதான், பக்கத்தில் இருக்க மலையாளத்திலும் அங்கே தான், இங்கு மட்டும்தான் இல்லை. இதனால தான் நேற்று பள்ளிக்கூடங்களில் மாணவர் வருகை குறைந்து இருக்கிற பள்ளிக்கூடத்தை மூடுவோமா என்று சொல்கிறார்கள் ஒரு பக்கம். நேற்று கல்வி அமைச்சர் ஒரு அருமையான செய்தியை சொன்னார்,
தமிழ் இலக்கியம் படித்தவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு உண்டு என்று சொன்னார். பெரிய மகிழ்ச்சி, மட்டிலா மகிழ்ச்சி. ஐயா டாக்டர் ஐயா அவர்கள் அருமையாக சொன்னார்கள், பல்கலைக்கழகங்களில் தமிழ் வகுப்புக்கு சேர்றதுக்கு நாடு இல்லை. நான் போயிருக்கோம், நாங்கள் பல யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கோம், தமிழில் எம்ஏ படிக்கிறவன் எம்ஃபில் படிக்கிறவன் ஆளே கிடையாது. அந்த பிள்ளைகளை பார்த்தா பாவமாக இருக்கு. எங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு, என்ன உத்தரவாதம் இருக்கிறது? படிக்கிறவனுக்கு திருவள்ளுவர் யார், திருமூலர் யாருங்கிறது தெரியாது, இலக்கியம் தெரியாது, சங்க இலக்கியம் தெரியாது. நம்ம தான் மேடையில் பட்டிமன்றத்திற்கு பயன்படுத்துகிறோமே தவிர, பட்டிமன்றத்தில் பயன்படுத்துகிறோமே தவிர, உண்மையான தமிழ் பாடம் வர வேண்டும், அந்த இலக்கியம் வர வேண்டுமானால் தமிழ் வித்துவான்கள் தங்கி இருந்து சொல்லிக் கொடுக்கிற ஒரு நிலை வர வேண்டும். அதை அமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். அடுத்த ஆண்டாவது தமிழ்நாட்டுக்கு அத்தனை பள்ளிக்கூடத்திலும் ஒன்றாவது வகுப்பிலிருந்து ஒரு அஞ்சாவது வகுப்பு வரைக்கும் தமிழ், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல், வரலாறு தமிழில் சொல்லிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா என்று பாருங்கள். அதுவே தமிழை உயர்த்தும். 7 கோடி மக்களுடைய பிரதிநிதி உலகத்தில் பல சமுதாயத்து உலகத்திலே தமிழ், ஓங்கிய தமிழ், மூத்த தமிழ், அந்த தமிழ், இந்த தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிட்டு இயக்கத்தோடு வேதனையோடு சொல்கிறேன். ஆகவே தமிழை காப்பாற்றுவோம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்த டாக்டர் ரவீந்திரா அவர்களுக்கும் உங்களுக்கு நெஞ்ச நிறைந்த நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.